ஓம் சாந்தி. 25/2/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீ ஸ்ரீயின் பரமாத்மாவின் உயர்வான வழிப்படி நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவீர்கள். நிச்சயத்தில்தான் வெற்றியுள்ளது. கேள்வி: ஈஸ்வரனின் நேரடி படைப்பில் எந்த ஒரு விசேஷத்தன்மை அவசியம் இருக்க வேண்டும்? பதில்: சதா புன்சிரிப்புடன் இருக்கும் விசேஷத்தன்மை. ஈஸ்வரனின் படைப்பினுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். பாபாவின் பெயரை கெடுக்கிற மாதிரி நடத்தை இருக்கக்கூடாது. அழுவது, சண்டை சச்சரவு செய்வது, ஸ்டிமத்திற்கு எதிரான உணவுப் பொருட்களை உண்பது, இவை ஈஸ்வரிய குழந்தைகளின் லட்சணம் கிடையாது. ஈஸ்வரனின் குழந்தைகள் என சொல்லிக்கொள்பவர்கள் அழுவார்களானால், செய்யக்கூடாத காரியம் எதையாவது செய்வார்களானால், பாபாவின் கௌரவத்தை மதிப்பிழக்க செய்வதாகும். அதனால் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சதா ஈஸ்வரிய நசாவில் மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். மேலும் தந்தை கூறுகின்றார்: குழந்தைகளே, அதிர்ஷ்டத்தை எழுப்ப வந்துள்ளேன் என்று கூறுகிறார். ஓம் சாந்தி. நீங்கள் இந்த பாடசாலைக்கு வருகிறீர்கள். யாருடைய பாடசாலை? ஸ்ரீமத் பகவத் பாடசாலை. பிறகு அதன் பெயர் கீதா என வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பரமாத்மாவுடையது. ஆகவே ஷோபாபாவின் வாய் மூலமாக நாங்கள் உங்களுடையவராகிவிட்டோம் என்று உறுதிமொழி கூட நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்பொழுது நான் சொல்வதை கூட கேளுங்கள். சந்தேக புத்தி அழிவை தரும். மாலையில் மணியாக வர வேண்டும். ஆகவே நம்பர் வாறு இதில் கூட இருக்கிறாங்க. 108 பிறகு 16,000 மாலையையும் சேருங்கள். சத்யுகத்ரே தாயகத்தில் 108 இளவரசர் இளவரசிகள் மட்டுமே இருப்பார்கள் என்பதில்லை. விருத்தியாகி பெரிய மாலை போய்கொண்டே இருக்கும். பாபா சொல்கிறார், நான் ஏழை பங்காளன், தானமும் குழந்தைகளுக்குத்தான் செய்யப்படுகிறது. அகல்யாக்கள், கூணிகள், பாவாத்மாக்கள் போன்றவர்களெல்லாம் நான் வந்து வரதானம் கொடுக்கின்றேன். மேலும் தேவதைகள் ஒருவேளை அழுகின்றனர் என்றால் கூட அது வேறு விஷயம். ஆனால் இங்கே நேரடி ஈஸ்வரனின் குழந்தைகள் அழுகிறார்கள் என்றால் என்ன கதியாகும்? இது போன்ற செய்யக்கூடாத காரியம் ஒருபோதும் நடைபெறக்கூடாது. அப்படி என்றால் பாபாவின் கௌரவம் போய்விடும். இப்போது லக்ஷ்மி நாராயணர் வருவார்களானால் சிருஷ்டி முழுவதும் சுத்தமாகிவிடும். மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்து போகும். பிறகு தேவதைகள் வருவார்கள். அவர்கள் வந்து தங்க மாளிகைகளை கட்டுவார்கள். பம்பாய் இந்த அளவு இருந்ததில்லை, கிராமமாக இருந்து. இப்போது பாருங்கள் என்னவாக ஆகிவிட்டுள்ளது. பிறகு மீண்டும் இவ்வாறே நடக்கும். மற்ற கண்டங்கள் முதலியவை இருக்காது. சத்தியுகத்தில் உப்பு நீர் நிலைகள் அருகில் கிராமங்கள் இருக்காது. இனிமையான நீரோட்ட நதிக்கரையில் இருக்கும். பிறகு மெது மெதுவாக வளர்ச்சி அடையும். குழந்தைகள், நீங்கள் ஜெகதம்பா என்ற அம்மாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி அறிவீர்கள். வேறு யாரும் 84 பிறவிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருக்கு புஜங்கள் அநேகம் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகையோரோ தேவதை, பிறப்பு இறப்பு இல்லாதவர் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அட, சித்திரமோ மனிதனுடையதுதான் இல்லையா? இத்தனை புஜங்களோ இருப்பதில்லை. விஷ்ணுவுக்கு கூட 4 புஜங்கள் கொடுத்து விட்டனர். இதனையெல்லாம் நன்கு சிந்தனை செய்து பாருங்கள். வரதானம் 1 என்ற பாடத்தின் மூலம் நிராகாரமானவர் ஆகாரமானவரை சாகாரத்தில் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய வரதானி மூர்த்தி ஆகுக. ஸ்லோகன்: ஒருவரிடமிருந்து ஒதுங்கி தன்னுடைய ஸ்திதியை உருவாக்குவதற்கு பதிலாக அனைவருடைய உதவியாளராகுங்கள். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. அமிர்த மாதத்தில் இன்றைய வீட்டுப்பாடம், சரீரத்தில் இருந்து கொண்டே நிராகார ஆன்மீக ரூபத்தில் நிலைத்திருந்தால் இந்த சாகார ரூபம் மறைந்து போய்விடும். சாகார தந்தையை பார்த்திருக்கிறீர்கள், வியக்த ரூபம் மறைந்து அவ்வக்த ரூபம் தென்பட்டது. ஆக இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குவதற்காக மனதில் நிராகார நிலை, வார்த்தைகளில் அகங்காரமற்ற நிலை மற்றும் செயலில் விகாரமற்ற நிலை இருக்க வேண்டும். சங்கல்பத்திலும் கூட விகாரத்தின் அம்சம் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா மூன்று தந்தையர்கள் என்று கூறுகின்றார். ஆச்சரியமாக இருக்கிறதா? விளக்கம் தருகிறார் பாருங்கள். ஈஸ்வரன் அல்லது பரம்பிதாவின் குழந்தை தான் நீங்கள், இந்த பிரம்மா கூட. பிறகு நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள், அவர் உலகத்தின் தந்தை. அவ்வாறே முழு உலகத்திற்கும் மூன்று தந்தையரோ இருக்கவே செய்கின்றனர். ஒருவர் நிராகார் தந்தை, உடலற்ற தந்தை. மற்றொருவர் பிரஜாபிதா பிரம்மா. மூன்றாமவர் லௌகீக தந்தை, இந்த சரீரத்தை கொடுத்த தந்தை. இது யாருக்குமே தெரியாது. சித்திரங்கள் முதலியவற்றையும் உருவாக்குகின்றனர். ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்திருந்தனர் என்பது தெரியாது. சிவனுடைய சித்திரமும் உள்ளது, பிரம்மா விஷ்ணு சங்கருக்கும் கூட சித்திரம் உள்ளது. ஆனால் அவர்கள் என்ன பாற்று நடிக்கின்றனர், அவர்களின் பெயர் ஏன் புகழப்படுகிறது, அதையெல்லாம் இன்னும் யாரும் அறிந்திருக்கவில்லை. இந்த ராஜயோகத்தின் மூலம்தான் தந்தை வந்து நமக்கு அறிவற்றவர்களாக இருந்தோம், இப்பொழுது சுத்தமான புத்தி உள்ளவர்களாக ஆக்குகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பருந்தின் உதாரணத்தை எடுத்து கூறுகிறார். எதற்கு என்று சற்று பார்ப்போம். சத்தியம் என்பது அல்லாவின் உலகம். பகவதி பகவானை அல்லா என சொல்வார்கள். இச்சமயம் அனைவரும் தலைகீழாக தொங்கிக் கொண்டுள்ளனர். எப்படி பருந்து வந்து இரையை வட்டமிட்டு கவர்கிறது, அழகால் தீண்டுவது இல்லையா? இங்கேயும் என்ன செய்கிறது, மாயா என்ற பருந்து கவர்ந்து விடுகிறது. அதனால் துக்கம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். அதனால் பாபா இப்போது சொல்கிறார், உங்களை இந்த துக்கங்களிலிருந்து விடுபட வைத்து விஷக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன். இப்போது பார்க்கடலும் எதுவும் இங்கில்லை, விஷ்ணு சூட்சுமதனத்தில் பார்க்கடலில் இருக்கிறார் என சொல்லிவிடுகின்றனர். இது மகிமைக்குரியான வார்த்தையாகும். ஆகவே மாயாவிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான உயர்ந்ததிலும் உயர்ந்த எங்களுடைய சிவபாபா இன்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். குழந்தைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் தந்தையினுடைய உயர்ந்த வழிகாட்டலான மேன்மையான ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுவதால் மட்டுமே நாங்கள் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து ஸ்ரீ நாராயணன் லக்ஷ்மி ஆக முடியும். இந்த நம்பிக்கையின் மூலம்தான் எங்களுக்கு வெற்றி ஏற்படுகின்றது. எப்பொழுதுமே நாங்கள் சதா முகமலர்ச்சியுடன் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். எங்களோட வாயிலிருந்து வருகின்ற சொற்கள் வார்த்தைகள் அனைத்தும் ஞான ரத்தினங்களாக வெளிப்பட வேண்டும். எங்களுடைய நடைகள், எங்களுடைய பாவனை ராஜரீகமானதாக இருக்க வேண்டும். தந்தையினுடைய பெயரை நாங்கள் புகழடைய செய்ய வேண்டும். அப்பாவினுடைய மேன்மையை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லோருக்கும் நாங்கள் நன்மை செய்பவர்களாக பலம் பெற வேண்டும். தந்தையினுடைய சொற்படி கேட்டு தூய்மையான உணவு பதார்த்தங்களைத்தான் நாங்கள் உண்ண வேண்டும். நாங்கள் இந்த உயர்ந்த ஞானத்துக்கு உயர்ந்த ஒரே ஒரு தந்தையினால் தத்தெடுக்கப்பட்டிருக்கும். எப்பொழுதும் எங்களுடைய செயல்கள் ராஜரீகமானதாக இருக்க வேண்டும், நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்கள் தந்தையினுடைய கௌரவத்தை நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும்.
அதனால் நாங்கள் எல்லாத்திலையும் மிக எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடையும் இருந்து எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டும். அடுத்தது அப்பா சொல்லுகின்றார் என்று, நாங்கள் சேவை செய்யும் பொழுது போதை இருக்க வேண்டும். அந்த சேவையை செய்வதற்கு அதில் களைப்படைந்து விடக்கூடாது. போதையோடு தந்தை நினைவில் சேவையை செய்யும் பொழுது நாங்கள் வெற்றி மாலையில் ஒரு ரத்தினமாக வருவோம். என்றைக்கு தந்தை எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரே ஒருவர் என்ற பாடத்தின் மூலம் அசரீதி மற்றும் அபியக்த இரண்டினையும் பௌதிக ரூபத்தில் அனுபவம் செய்கின்ற ஆசீர்வாத சுரூபமாக ஆக வேண்டும் என்று தந்தை எங்களை ஆசீர்வதிக்கின்றார். அடுத்தது, நாங்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் எங்கள் ஸ்திதியை நாங்கள் உருவாக்க முடியும் என்று நாங்கள் நினைப்பதற்கு பதிலாக அனைவருக்கும் ஓர் ஆதாரமாக உதவியாளராக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தந்தை தந்த இந்த உயர்ந்த அற்புதமான அருமையான ஞானத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் கிரகித்து அதை நாங்கள் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், தாரணை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.